ஹலோ எவ்ரிவான். குறிப்பாக இளைஞனுடைய அரசியல் என்பது, கொழும்பினுடைய அரசியல் என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தை தற்பொழுது அடைந்திருக்கின்றது. ஒவ்வொரு நாட்களாக ஒவ்வொரு சாப்டரை, ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் கூட ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை, ஒரு தலைப்பை நாங்கள் உற்று நோக்க இருக்கின்றோம். லைக் பண்ணவில்லை என்று சொன்னால், ஷேர் பண்ணவில்லை என்று சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். காரணம், நான் போடுகின்ற, ஒவ்வொரு நாளும் போடுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக. காரணம், சமூக பின்னூட்டலுக்கு மத்தியில் தான் சமூகம் சார்ந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் கூட விமல் வீரவன்சவை கட்சியை விட்டு துரத்த பெசில் அணியினர் முஷ்டிப்பு முண்டியடிப்பு என்ற ஒரு தலைப்பு சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வானொலிகள் தொலைக்காட்சியிலும் இன்று வியாபித்திருக்கின்றது. காரணம் என்ன? விமல் வீரவன்சவை பொறுத்த மட்டிலே இளைஞருடைய பாஸ்போர்ட் கள்ளன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு பாஸ்போர்ட், இரண்டு பாஸ்போர்ட் அல்ல, பல பாஸ்போர்ட்டுகளுக்கு தன்னுடைய மனைவிக்கு சொந்தக்காரர். அது மட்டுமல்லாமல் கொழும்பிலே சேரிப்புறங்களில் இருக்கின்ற மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து பெயின்களை அடிக்கின்றோம் என்ற போர்வையிலே பல ட்ரில்லியன் மில்லியன் கணக்கான பணத்தை சூறையாடி இன்னும் அவருடைய வழக்கு நீதிமன்றத்திலே நிலுவையில் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. அத்தோடு சேர்த்து இப்போது ஒரு புதிய ஒரு புரட்சியை, புதிய ஒரு பிரச்சனையை, புதிய ஒரு விடயத்தை கிளப்பிவிட்டிருக்கின்றார் விமல் வீரவன்ச. 20வது அரசியல் சீர்திருத்தம் என்று வருகின்ற பொழுது இந்த முக்கியமான ஒரு விடயம், இரட்டை பிரஜா உரிமை மூலமாக பெசல் ராஜபக்ஷ அமெரிக்க பிரஜை அவர் பாராளுமன்றத்திற்கு வருகை தர வேண்டும். பல வகையான சூழ்ச்சிகளை விமல் வீரவன்ச தங்களை வைத்து, தங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து திட்டங்களை தீட்டி எவ்வாறாவது தன்னுடைய பெயரை, தான் தான் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்த்தினேன், தான் தாழ்ந்த குழுவினர் தான் அதிகமாக இதற்கு 185 விதத்திற்கு மேற்பட்ட உதவிகளை, அதுபோல் பிரச்சாரங்களை, இனவாதத்தை தென்னிலங்கையிலே கக்கி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை கொண்டு வந்தேன் என பல ஊடகங்களிலே, இவை தவிர பல வகையான சமூக விற்பனர்கள் மத்தியிலே பேச்சுவார்த்தை கலந்துரையாடல் மூலமாக விமல் வீரவன்ச கூறிக்கொண்டு வருகின்றார். எனவே இதன் மூலமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த விமல் வீரவன்ச எத்தனித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், பெசில் ராஜபக்ஷ அவர்களை பொறுத்த மட்டிலே ஒரு வியூகம் அமைப்பதிலே, அதுபோல் தூர நோக்கு சிந்தனை வியூகம் அமைப்பதிலே ஒரு வல்லவர். ஒரு விடயத்தை பிறட்ட வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தை பிறட்டித்தான் காட்டினார். 2015 வந்த நல்லாட்சி அரசாங்கத்தை ஏதோ ஒரு வியூகத்தின் மூலமாக பொறுமையாக இருந்து அரசை கவிழ்த்து காட்டியவர்களில் முக்கியமான ஒரு தலை உள்ளவர் தான் பெசில் ராஜபக்ஷ. எனவே ஜனாதிபதிக்கு, பிரதமருக்கு பயப்படாத பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் பெசில் ராஜபக்ஷ வருகின்ற பொழுது சிலருக்கு சில விடயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். உங்களுக்கு தெரிந்திருக்கும், 2005 இலங்கையில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இடம்பெற்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இப்போது ஓய்வு பெற்றிருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியில் முன்னாள் வெற்றி பெற்று இப்போது ஓய்வு பெற்றிருக்கின்ற, தான் நாமினேஷன் கொடுத்தும் இதன் பிற்பாடு அரசியலிலிருந்து ஒதுங்குகின்றேன், ஓய்வு பெறுகின்றேன் என்று களுத்துறை மாவட்ட, அதாவது மாத்தறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், நிதியமைச்சராக இருந்த மங்கள சமரவீர அவர்கள் 2005 அவருக்கு எவ்வாறு டொப்பி கொடுத்தார், எவ்வாறு கோப்பி ஊத்தினார் என்று பெசில் ராஜபக்ஷ அவர்களை தெரிந்திருக்கும். மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஆட்சிக்கு அமர்த்தி அழகு பார்த்து ஜேவிபியோடு டீல் அடித்து ஜேவிபியினரை வாய்மூட வைத்து ஜேவிபியினரோடு 2005 மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் அந்த சக்கரத்தை ஓட்டுவதற்கு பெசில் ராஜபக்ஷ அவர்களும் மங்கள சமரவீர அவர்களும் ஒரு முக்கியமானவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவருக்கே டொப்பி கொடுத்தவர் என்று சொன்னால் மங்கள சமரவீரவைக்கு ஒரு சாதாரண ஒரு ஜுஜுபிதான் விமல் வீரவன்ச என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் நினைக்கின்றேன், காலப்போக்கிலே விமல் வீரவன்சையுடைய கட்சிக்குள்ளே இரண்டு பிளவுகளை பெசில் ராஜபக்ஷ நிச்சயமாக ஏற்படுத்துவார். காரணம், உங்களுக்கு தெரிந்திருக்கும், முசம்மில் அதுபோல் அதாவது எங்களுடைய பெசில் ராஜபக்ஷ அவர்கள் இந்த கட்சிக்குள்ளே, வெமில் வீரவன்சவனுடைய கட்சிக்குள்ளே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ளே நிச்சயமாக ஒரு சில நாட்களில் அந்த கட்சிக்குள் நிச்சயமாக பிளவை ஏற்படுத்துவார். இரண்டு அணிகளை உண்டு பண்ணுவார். அதாவது விமல் வீரவன்சை தனி அணியாகவும், விமல் வீரவன்ச சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு தனி அணியாகவும் மாற்றுவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் ஐயமும் இல்லை. எனினும் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது
விமல் வீரவன்ச கூறுகின்றார், கோட்டாவை ஜனாதிபதியாக ஆக்குவதற்கும் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக ஆக்குவதற்கும் நான் தான் முயற்சித்தேன் என்று கூறுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே கட்சிக்குள் பிளவை உண்டாக்குகின்றார். தனது சகாக்களை வைத்து தன்னுடைய அமைச்சுக்கு, அதாவது கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சு, கைத்தொழில் அமைச்சை கொண்டிருக்கின்ற விமல் வீரவன்ச தன்னுடைய சகாக்களை அனுப்பி, வெள்ளை கொடியோடு அனுப்பி, பசில் ராஜபக்ஷ அவர்களோடு சமாதானம் பேச எத்தனைக்கின்றார். மறுமுனையினை இணையதளத்தை ஆரம்பித்து பாட்லி சம்பிக்கரணவக்க அவர்களோடு ஒரு அரசியல் நாடகத்தை உண்டாக்கின்றார். என்ன நடக்கின்றது இலங்கை அரசியலிலே? ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம், ஒரு செஸ் விளையாட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு விடயத்தை விமல் வீரவன்ச ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பசில் ராஜபக்ஷ அவர்களோடு நீங்கள் முட்டி மோதினீர்கள் என்று சொன்னால் அரசியலில் நீங்கள் அனாதரவாக்கப்படுவீர்கள், அரசியலிலிருந்து ஓரம் கட்டி விடுவார்கள். காரணம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பொறுத்த மட்டிலே இந்தியாவுடைய பிஜேபி கட்சியை போன்றுதான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது எனது தனிப்பட்ட கருத்து. காரணம், ஒரு குறுகிய காலத்திற்குள், ஒரு குறுகிய நேரத்திற்குள், ஒரு குறுகிய வருடத்திற்குள் இந்த கட்சி இந்த நாட்டிலே வியாபித்து மாகாண சபை மட்டுமல்லாமல் பாராளுமன்ற ஆசனம், பல ஆசனங்களை பெற்றார்கள். ஜனாதிபதியாய் தனதாக்கிக் கொண்டார்கள். அதுபோல் இளைஞனுடைய பல பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகளை குறுகிய காலத்துக்குள் தன்னகத்தை கொண்ட கட்சிதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணி. அதாவது பாரிய வளர்ச்சியை எட்டினார்கள், மக்கள் மத்தியிலே நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் செய்த அந்த பொய்கள், களவுகள் போன்றவற்றை பிடிப்பதாக கூறினார்கள். 20வது அரசியல் சீர்திருத்தத்தை மாற்றுவோம் என்று பல வகையான விடயங்கள் எதிர்காலத்தில் இடம்பெற இருக்கின்றது. அத்தோடு சேர்த்து கொழும்பு போர்ட் சிட்டி ப்ரொஜெக்ட், ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை பல வகையான ஊழல்களுக்கு மத்தியிலே, பல வகையான டெண்டர் ப்ரொசீஜர்களுக்கு மத்தியிலே அந்த திட்டத்தை மேலும் முன்கொண்டு செல்கின்றார்கள். விமல் வீரவன்ச கட்சியை சார்ந்தவர்களை, சகாக்களை பசில் ராஜபக்ஷ அவர்களோடு வெள்ளை கொடியோடு சமாதானம் பேசுவதற்காக விமல் வீரவன்ச அனுப்பியிருக்கின்றார். அதனை பசில் ராஜபக்ஷ, வேண்டாம் அப்பா, நீங்கள் உங்களுடைய பாட்டிலே இருங்கள், நீங்கள் செய்கின்ற அரசியலை செய்யுங்கள், நான் செய்கின்ற அரசியலை எதிர்காலத்தில் செய்கின்றேன் என்று பசில் ராஜபக்ஷ அவர்களுக்கு ஒரு வெள்ளை கொடிக்கு பதிலாக பல வகையான நிறங்களிலான கொடியை இவர் காட்டி அனுப்பிவிட்டார். இவற்றையெல்லாம் இருக்கும்போது விமல் வீரவன்ச ஏன் இதற்காக துடிக்கின்றார் என்று உள்நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது பிரதமர் ஆசனத்திற்கு ஆசைப்படுகின்றார். இந்த நாட்டிலே இனவாதத்தின் ஒரு மாக்கட்டராக, ஒரு சந்தேகப்படுத்தலாக இருந்து மதவாதத்தை கக்கி, இந்த நாட்டிலே பள்ளிகள் உடைக்கப்படுகின்ற பொழுது, முஸ்லிம் பள்ளிகள் உடைக்கப்படுகின்ற பொழுது வாய்ப்பற்றி மௌனித்திருந்த விமல் வீரவன்ச, பல குண்டுவெடிப்புகள் வருகின்ற பொழுது பலரை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்திய விமல் வீரவன்ச, இந்த நாட்டிலே இனவாதத்திற்கு வித்திட்ட விமல் வீரவன்ச, தான் உள்ளத்தில் இருக்கின்றதை நாக்கால் வாயால் கூற வேண்டும் என்பதற்காக அனைத்து விதமான விடயங்களையும் கக்கிவிடுவார். எதிர்காலத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்குள் உங்களுக்கு தொப்பி வழங்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் ஐயப்பாடும் இல்லை. இளைஞனுடைய குடும்ப அரசியலை பார்க்கின்ற பொழுது கொழும்பினுடைய அரசியல், இந்த நாட்டிலே ஒரு குடும்ப அரசியல் இருந்தாலும் கொழும்பின் ஒரு அரசியல் இருக்கின்றது, பாராளுமன்றம் இருக்கின்றது, சட்டத்துறை வேறு விதமாக இருக்கின்றது, நீதித்துறை இருக்கின்றது. இவற்றை விட பொதுமக்கள் மத்தியிலே பார்க்கின்ற பொழுது இப்போது ஒரு விடயம் புலப்படுகின்றது. விமல் வீரவன்ச போன்றவர்கள் இதற்காகத்தான் துடித்தார்கள், பிரதமர் ஆசனத்திற்காகத்தான் துடித்தார்கள், ஏங்கினார்கள், கஷ்டப்பட்டார்கள் என்று விளங்குகின்றது. எதிர்காலத்தில் பசில் ராஜபக்ஷ அணியினரும், பசில் ராஜபக்ஷவை சார்ந்த இலங்கை அரசியல் நீரோட்டத்தில் இருக்கின்ற சிறுபான்மை கட்சிகளும் விமல் வீரவன்சவை துரத்தினால்தான் இந்த அரசாங்கத்தில் இணைவோம் என்று ஒரு எம்ஓயு, மெமரண்டம் ஒன்றையும் கையொப்பமிட்டிருக்கின்றார்களோ என்பது நான் கூறுகின்ற விடயம் இல்லை, கொழும்பு அரசியலில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது விமல் வீரவன்ச பிரதமர் ஆசனத்திற்கு துடித்திருக்கின்றார். தன்னுடைய அமைச்சிற்கு மேலதிக நிறுவனங்கள் தேவை என்று ஒரு ரிக்வஸ்டையும் வைத்திருக்கின்றார். வர்த்தக அமைச்சர், அதாவது கைத்தொழில் அமைச்சிற்கு பல நிறுவனங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதுருதீன் இருக்கின்ற பொழுது பாரிய திணைக்களங்கள் வழங்கப்பட்டு செவ்வனை செய்யப்பட்ட அமைச்சை இப்போது உடைத்து 2-3 திணைக்களங்கள் தான் விமல் வீரவன்சவிற்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த கோபத்தை எல்லாம் வைத்து இப்போது பழி தீர்க்க வேண்டும் என்று விமல் வீரவன்ச எத்தனைக்கின்றார். மறுமுனையில் இல்லை, உன்னை கட்சியை விட்டு துரத்துவேன், உனக்கு பிரதமர் ஆசனம் வழங்கப்படாது, நீ ஒரு இனவாதி, நீ ஒரு மதவாதி என்று பசில் ராஜபக்ஷ அணியினர் எத்தனைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில வாரங்களில் இலங்கை அரசியல் பாரிய மாற்றம் இடம்பெற இருக்கின்றது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவாரஸ்யமான பல விடயங்கள் இலங்கை அரசியல் சம்பந்தமாக பேச இருக்கின்றோம்.